வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு நம்ம விவசாயம் சேனல். அனைவருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுறதுக்கு, கமெண்ட் பண்ணுறதுக்கு. வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து என்னுடைய காளான் பண்ணையுடைய ரெண்டாவது வீடியோவை பார்க்க போகிறோம். முதல் வீடியோவில் நான் வந்து மேலே ஷீட் போட்டுட்டு உள்ளே ஷேர் நெட் கட்டியிருந்தேன், மேலே கீத்து கட்டின்றதை காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. இப்போ வந்து அடுத்தபடியாக நம்ம வந்து உள்ளே தரையை போட்டுட்டு கீழே தரை போட்டிருக்கோம். தரைக்கு மேலேயும் இந்த நம்ம வீட்டில் இருந்த பழைய தார்பாயெலாம் இருந்தது, அதெல்லாம் போட்டிருக்கோம். ஏன்னா தண்ணி கீழே போயிட்டே இருக்கும், தண்ணியை சேவ் பண்ணுறதுக்காக நான் வந்து தார்பா, பழைய தார்பா நிறையா இருந்தது அதையும் போட்டிருக்கேன். போட்டுட்டு மணல் கொட்டின்னு இருக்கோம். மணலை கொட்டிட்டோம்னா அடுத்தடுத்த ப்ராசஸில் நான் சொல்கிறேன் அந்த மணல் என்ன வேலை செய்யும் அப்படின்னு. இது வந்து கோணி சாக்கு, பைப் லைன் போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த பைப்பை வந்து ஒரு இன்ச்சுக்கு ஒரு ஹோல்ஸ் இருக்கும், சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். இது வந்து ஃபாக்லரு, அந்த கருப்பு பைப் தெரியுது பார்த்தீங்களா சின்னதாக, அது வந்து ஃபாக்லரு. அது வந்து தண்ணி பீச்சி அடிக்கும். நமக்கு வந்து உள்ளே வந்து ஈரப்பதம் இருக்கணும், மாய்ச்சர்னு சொல்கிறாங்க. ஈரப்பதம் இருந்ததுனால தான் நம்மளுக்கு வந்து 22லேருந்து 26க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால இவ்வளோ வேலை பார்க்குறோம். அதில் அந்த மணல் வந்து கொட்டியிருக்கோம், ஏன்னா கீழே ஈரமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஈரப்பதம் வந்து நம்மளுக்கு உள்ள சில்னஸ் கிடைக்கும். ஸோ அதனால் கீழே மணல் கொட்டிட்டோம்னா மணலை ஈரப்படுத்திடுவோம். சைடில் சுற்றி கோணி சாக்கு கட்டியிருக்கோம், கோணி சாக்கில் தண்ணி விட்டு கோணி ஈரமாக இருந்ததுன்னா அந்த நம்மளுக்கு வந்து அதுவும் உள்ள சில்னஸ் கொடுக்கும். அதுவும் கட்டிட்டு சைடில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபுல்லாக கீத்து வச்சு கவர் பண்ணுறோம். கீத்து ஏன் கவர் பண்ணுறோன்னா அதுலேயும் ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது. முதல் வந்து நமக்கு வந்து உள்ளே வந்து வெளியில் உள்ள அனல் வந்து உள்ளே போகாமல் இருக்கும், கீத்து வந்து தடுத்துரும். இன்னொன்று வந்து நமக்கு உள்ளே வந்து டார்க் ரூம் தேவைப்படுது. டார்க் ரூமுக்கு நம்ம வெறுமனே ஷேர் நெட் கட்டினோம்னா டார்க் ரூம் நமக்கு கிடைக்காது. உள்ளே வந்து நமக்கு வந்து ஷேர் நெட்லேருந்து வெளிச்சம் கண்டிப்பாக தெரியும். கீத்து கட்டிட்டோம்னா நமக்கு வந்து டார்க் ரூமும் கிடச்சிரும், வெளியில் உள்ள வெப்பமும் உள்ளே வராது, சன்லைட்டும் உள்ளே வராது. ஸோ நமக்கு அது கீத்து வந்து ரொம்ப உதவி பண்ணும் இந்த வேலையில். நம்ம வந்து கீத்து வந்து நம்மளே தான் பின்றோம். கீத்தும் வந்து நமக்கு ரொம்ப அகலமாகவும் பெருசாக இருக்கும். வெளியிலலாம் வாங்கினோம்னா ஒரு கீத்து கிட்டத்தட்ட 10 ரூபா 12 ரூபா கிட்ட வருது நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு. ஸோ அதெல்லாம் நம்மளே வந்து உட்காந்து வீட்டில் பின்னிடுறோம். வீட்டில் பின்னுறதுனால 150 கீத்து 200 கீத்து ஆகிற இடத்துல, 150 கீத்து ஆகிற இடத்துல 100 கீத்து தான் ஆகுது. ஏன்னா நல்லா அகலமாகவும் உயரமாகவும் இருக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக ஏரியாவை கவர் பண்ணிவிடுது. இங்கே உங்களுக்கு தெரியும், ரெண்டு லேயர் தெரியுது பாருங்கள். இதுக்கு மேலே இன்னொரு லேயர் நம்ம கட்டுவோம். இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், கீத்து ஒரு லேயரு, ஷேர் நெட் ஒரு லேயரு, அதுக்குள்ளே வந்து கோணி சாக்கு நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோணி சாக்கு ஒரு லேயர். இது வரைக்குமே 3 லேயர் இருக்குது. ஸோ இந்த கீத்துக்கு மேலேயே நம்ம இன்னொரு லேயர் போடுவோம். பார்த்தீங்கன்னா போன பதிவில் நீங்கள் வாழை கண்ணு குட்டி குட்டியாக பார்த்துருப்பீங்க. 15 நாள் கிட்டத்தட்ட 17 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ நான் எடுத்து, முதல் பார்ட் 1 வீடியோ போட்டு எடுத்து. அந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்திருக்கும் வாழைக்கண்ணு. 15-17 நாளில் எனக்கு வந்து நல்ல வாழைக்கண்ணு நல்லா வளர்ற தெரியுது எனக்கு. நான் அநேகமாக பேக் போடுறதுக்குள்ளே எனக்கு வாழைக்கண்ணு நல்லாவே உயரமாக வந்துடும். வாழைக்கண்ணு வந்து ரொம்ப சில்னஸ் வந்து கொடுக்கும், நல்ல காற்றையும் கொடுக்கும் வாழைக்கண்ணு. அதனால் சுற்றி வாழைக்கண்ணுன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வலை ஏன் கட்டியிருக்கேன்னா இங்கே நிறைய பாம்பு தொல்லை இருக்குது. இன்னொன்று, இந்த வாழைக்கண்ணை வளரவிடாத மாடும் ஆடும் வந்து மேய்ஞ்சிருது. அதுவும் ரெண்டு வகையில் நம்மளுக்கு உதவி பண்ணுது. நம்மளுக்கு சுற்றி நிறைய பேர் உதவி பண்ணால் தான் நம்ம வாழ முடியும் அந்த கான்செப்டில். இப்போ உங்களுக்கு தெரியும், மேலே ஒரு ஷேர் நெட் கட்டியிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எப்படி பெட்டு போடுறேன், எப்படி நான் வக்கீலை பதப்படுத்துகிறேன், இதெல்லாம் எடுத்து போடுறேன் நண்பர்களே.
வீடியோவை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.